ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, மகா சிவராத்திரி அன்று என்னுடைய வீட்டில் நான் என்ன தீபம் ஏற்றுறேன், அந்த தீபம் வந்து அந்த விளக்கு வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்றதையும், சிவராத்திரி அன்னைக்கு நம்ம வந்து சிவன் பாடல்கள்லாம் பாடணும்னு சொன்னேன், அதை வந்து எப்படி பாடலாம் அப்படின்றதையும் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண இருக்கேன். நான் வந்து சிவராத்திரி அன்று இரவு வந்து நல்லா குளிச்சுட்டு புதிய ஆடை அணிந்து திருநீர் இட்டுட்டு இந்த தீபத்தை வந்து நான் ஏற்றுவேன். இந்த தீபம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னா, நந்தியும் சிவனும் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இந்த நந்தியும் சிவனும் இருக்கிற விளக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் வந்து நான் சிங்கப்பூரில் வந்து இதை வாங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து அகலமான எண்ணெய் வந்து நிறைய ஊற்றக்கூடிய அளவு இருக்குது. நான் வந்து இதில் தான் வந்து எப்பயுமே வந்து வருஷம் மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த தீபத்தை தான் ஏற்றுவேன். முதல்ல வந்து நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து இந்த இந்த விளக்குக்கு வந்து இட்டுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெயை வந்து ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுவோம். இந்த மாதிரி தீபம் ஏற்றி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா மிகவும் வந்து சிறப்பாக இருக்குது. இந்த தீபத்தை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் நமக்கு வந்து தோன்றும். அந்த அளவுக்கு வந்து இந்த விளக்கு வந்து மிகவும் அருமையாக இருக்குது. உங்களுக்கும் வந்து இந்தியாவில் வந்து இந்த விளக்கு வந்து கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்துங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நான் வந்து போன வீடியோவில் சொன்ன மாதிரி 3 விளக்கு இல்லைன்னா 9 விளக்கு ஏற்றி நீங்கள் வந்து கோயிலையும் சரி தீபங்கள் வீடுகள்லையும் சரி நீங்கள் வழிபடலாம். கோயிலில் போய் தீபம் ஏற்றுவது வந்து மிகவும் கோயிலில் போய் நீங்கள் வந்து சிவனை தரிசனம் பண்ணுவது வந்து மிகவும் சிறந்தது. அப்படி நீங்கள் வந்து போக முடியாத காரணம் இருந்தால், வெகு தூரத்தில் வந்து கோயில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து வீட்டிலையே வந்து நம்ம பூஜை செய்கிறது செஞ்சுக்கலாம். நான் வந்து ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னது வந்து என்ன, 8 துதிகள் சொல்லியிருந்தேன், சிவனுடைய 8 துதிகள். அது கூட அந்த வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்காதவங்க வந்து அதை போய் பார்த்துக்கோங்க. அந்த 8 துதிகளை சொல்லி ஒவ்வொரு 4 கால பூஜையிலையுமே வந்து நம்ம வந்து வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணலாம். வில்வ இலை என்கிட்ட இல்லாதனால நான் வந்து மஞ்சள் பூவால் அர்ச்சனை பண்ணுறேன். அதோடு வந்து உங்களுக்கு தெரிந்த பாடல்களை வந்து நீங்கள் பாடலாம். இப்போ வந்து எனக்கு தெரிந்த பாடல் வந்து சில வரிகளை வந்து உங்களோட நான் பாடி ஷேர் பண்ணுறேன். சிவாய சிவ சிவாய சிவ சிவாய மந்திரம், சிவனின் நாமம் சொல்பவர்கோர் சிந்தையெல்லாம் குளிர்ந்திடும். கணபதியின் தந்தை நாமம் சிவ சிவாய மந்திரம், கந்தனையும் பெற்ற நாமம் சிவ சிவாய மந்திரம், கைலையிலே ஒழிக்கும் நாமம் சிவ சிவாய மந்திரம், கவலையினை போக்கும் அந்த சிவ சிவாய மந்திரம். மந்திரம் பாட்டு எல்லாம் முடித்த பிறகு நம்ம வந்து சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் காமிச்சு தீப தூபம் எல்லாம் காமிச்சு நம்மளுடைய ஒவ்வொரு கால பூஜையையும் முடிச்சுக்கிடுவோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து உங்கள் தவறாமல் எனக்கு அனுப்புங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.